வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம். புதிய பயனாளிகளுக்கு கணக்கில் எப்போது ₹1000 வரும், வெளியான தகவல். மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு கணக்கில் எப்போது ₹1000 வரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரியில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இனி இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் அனுப்ப வழங்கப்பட முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கும் இந்த முறை பணம் திட்டமிடப்பட்டு உள்ளது. அதே போல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகளுக்கு வழங்கப்படும், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படும், புதிதாக ரேஷன் கார்டு பெறுபவர்களுக்கு பணம் வழங்கப்படும். இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எப்போது வரும்? மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகள் கணக்கில் ₹1000 எப்போது வரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி விரிவாக்கம் செய்யப்பட்டு விண்ணப்பங்கள் அடுத்த 2 வாரங்களில் ஈர்க்கப்படும். அவர்களின் பெயர் இறுதி செய்யப்படும். ஜூலை 12ஆம் தேதிக்குள் புதிய பயனாளர்களின் பெயர் சேர்க்கப்படும். ஜூலை 14ஆம் தேதி ₹1 வங்கிக் கணக்கில் சோதனை செய்யப்படும். ஜூலை 15ஆம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். அதே போல ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக திருமணமான குடும்பத் தலைவிகள் விண்ணப்பம் செய்ய முடியும். அருகே உள்ள நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி அலுவலகங்களில் சென்று இதற்கான விண்ணப்பங்களை பெறலாம். இசேவை மையங்களில் விண்ணப்பங்களை செய்யலாம். அதை பூர்த்தி செய்தும் கொடுக்கலாம். நாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்திற்கு அத்தாட்சி செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக வரும். எனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர் இசேவை மையம் மூலம் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளர்களுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 11.8 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர். இப்போது 1.7 கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.